புதிய பாதை, புதிய பயணம், புதிய இலக்கு. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24 தொலைக்காட்சி. சும்மா வழிபோக்கனாய் வந்த ஊழியக்காரன் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். அது பின்பதாய் சபைகளை கட்டி, அது பின்பதாய் தரிசனத்தை பெற்று, அதன் பின்பதாய் வளர்ந்து இந்த கர்த்தருடைய கிருபையினால ஒரு 70 சபையை ஸ்தாபிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இலங்கை தேசத்துல கிராமங்களுக்குள்ள இப்ப சபைகளை ஸ்தாபித்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கையில சபை இல்லாத கிராமம் ஏராளம் இருக்கிறது. எஃப்னால இருந்து, என்னுடைய வீடு எஃப்னால, அதுல இருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி போனால் அல்லது 25 கிலோமீட்டர் தள்ளி போக இருக்கிற கிராமங்களுக்குள்ள சபை இல்லை. அதெல்லாம் பார்த்த ஆச்சரியம். நான் சொல்லுவேன், அங்க இருக்கிற ஊழியர்கள் ஒரு வருஷத்துல ஒரு சபை ஆரம்பித்தாலே, 50 சபை என்று சொன்னால் 50 சபை ஒரு வருஷத்துல ஆரம்பிக்கப்படும். 5 வருஷத்துல 250 சபைகள் ஸ்தாபிக்கப்படும். எப்ப போனாலும் 2017 அக்டோபர் மாசம் போன போகிற பொழுது புதிய இடங்கள்ல சபையை ஆரம்பிச்சோம். கர்த்தருக்கு சித்தமான மார்ச் மாதம் போவேன், புதிய இடங்களுக்குள்ளே போய் சபைகளை ஆரம்பிப்போம். ஆமென் சொல்லுங்க. இதற்காக ஜெபம் பண்ணுங்கள். எங்கட தேசம் மீட்கப்பட வேண்டும். எங்களுடைய காலத்துல எங்கட தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எங்களுக்கு தான் எங்கட தேசத்தை பற்றி தெரியும். எங்கட பிள்ளைகளுக்கு யார் பணம் வங்கி இருக்கு, சுண்ணாகம் வங்கி இருக்குண்டா தெரியுமா சொல்லுங்க. உங்க பிள்ளைகள் சின்னவங்களை கேட்டு பாருங்க. கே கே சங்க இருக்கு. அவசரம் ஒரு வாரம் மைப்பு எடுத்து பார்த்துட்டு ஓகேயா, படத்துலதான் காட்டுவாங்க. ஆனா எங்களுக்கு தான் தெரியும், எங்கட தேசம் கிராமம் எங்க இருக்கிறது, என்ன செய்கிறதுன்னு சொல்லி எங்களுக்கு தான் தெரியும். ஆகையினால எங்கட தேசத்துல எவ்வளவு சபை ஆரம்பிக்க முடியுமோ, எங்கட தேசத்துக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவர் இயேசு ஒருவர். ஒருவரும் கொடுக்க முடியாது, இயேசு ஒருவர் தான் கொடுக்க முடியும். ஆகவே அந்த இயேசுவை நாங்க சொல்லுகிறோம், சபைகளை ஸ்தாபிக்கிறோம். இந்த அக்டோபர் மாசம் போய் ஒரு சபை ஆரம்பிச்சுட்டு வந்தோம். இப்ப அதுல 30 பேர் வர்றாங்க. அக்டோபர்ல எத்தனை மாசம் பாருங்க, நவம்பர் டிசம்பர் இப்ப ஜனவரி. இப்ப அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு இப்ப 25 பேர் ரெடியா இருக்கிறாங்க. நான் சொல்ல 25 எல்லாம் காணாது, 100 பேர் தான் ஞானஸ்தானம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசத்தால் தேவ மகிமே. உங்களிடத்துல வர்ந்து வந்தது, உங்களை பார்த்தது, பாஸ்டர் சந்திச்சது. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com.